ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியா சுப்பிரமணியன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னா வாழைப்பூவின் மருத்துவ பயன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே வாழை மரம்னு எடுத்துக்கிட்டாவே வாழை மரத்தில் இருக்கிற வாழைப்பூ வாழை இலை வாழைக்காய் வாழைத்தண்டு இந்த மாதிரி எல்லா பகுதியுமே நமக்கு மருத்துவ பயன்கள் நிறைந்ததாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பட்டத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாழை மரத்தில் எல்லாமே பயன் உள்ளதுன்னு நம்ம சொன்னோம் ஆனால் இன்னைக்கு நம்ம செப்ரேட்டாக பார்க்க போறது என்னன்னா வாழைப்பூவோட மருத்துவ குணங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாழைப்பூவை வந்து நம்ம வாரத்தில் இரண்டு முறையாச்சு சமைச்சி சாப்பிடணுங்க ரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற கொழுப்புகள்ல அதை கரைச்சிருங்க இதனால் நம்மளுக்கு ரத்தத்தில் பசத்தன்மை குறைஞ்சி ரத்த ஓட்ட சீராக இருக்குங்க கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு தடவையாச்சும் நம்ம வாழைப்பூவை சேர்த்துக்கணும் உணவில் வாழைப்பூவோட துவர்ப்புத்தன்மையினால நம்ம ரத்தத்தில் அதிக அளவு சர்க்கரை கலந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கரைக்கிறதுக்கு இந்த வாழைப்பூவோட துவர்ப்புத்தன்மை ரொம்பவே உதவுதுங்க சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் படுத்திடுது ஸோ அதனால் சுகர் பேஷண்ட் எல்லாருமே கண்டிப்பாக வாழைப்பூவை வந்து நம்ம உணவில் சேர்த்திக்கணும் மலச்சிக்கலை போட்டுறதுக்கும் சீதப்பேதியை கட்டுப்படுத்துறதுக்கும் வாய்ப்புண்ணை குணமாட்டுறதுக்கும் வாழைப்பூ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது வாழைப்பூ நம்ம எந்த மாதிரியெல்லாம் நம்ம உணவில் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து வாழைப்பூ கூட பாசி பருப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திட்டு இதை வந்து வாரத்தில் ரெண்டு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி ஹீட்டானது வந்து குறையுங்க சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக வாழைப்பூவை உங்கள் உணவில் சேர்த்துட்டு வரணுங்க வாழைப்பூவை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கூட சின்ன வெங்காயம் ஒரு பத்து சேர்த்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு பத்து பூண் பூண்டு பல் மிளகுத்தூள் சேர்த்து நீங்கள் அதை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கணையம் வந்து நல்லா வலுப்பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை சுரக்க செய்யுதுங்க இந்த மாதிரி நீங்கள் உணவில் வந்து வாழைப்பூவை சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் லெவலானது கண்ட்ரோல் ஆகிடுங்க அதுக்கப்புறம் ட்ரைட்ரால் எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸு உங்களுக்கு ட்ரைட்ரால் எல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது என்னால் ரொம்பவே முடியலை பாதமெல்லாம் எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து வாழைப்பூவை நல்லா இடிக்கல்ல வச்சு இடிச்சுக்கோங்க அதுக்கோட நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் அதாவது சிற்றாமணத்து எண்ணெய்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எண்ணெயை சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அதை எடுத்து உங்களை கால் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு எரிச்சல் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் வச்சு ஒத்தடை மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் எரிச்சல்லாம் குணமாயிடுங்க ஒத்தடன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த எண்ணெயை அப்படியே ட்ரால்ல ட்ரையில் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு எரிச்சல் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நைட் டைமில் இதை செய்கிறீங்க அப்படின்னா நைட் டைமில் ஃபுல் டே அப்படியே போட்டுட்டு ட்ரை எல்லாம் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரை கால் எரிச்சல் வந்து குணமாயிடுங்க வாழைப்பூ வந்து பெண்களுக்கு ஒரு கூட சொல்லலாங்க கற்பப்பை போலாறுகள் மலட்டுத்தன்மை இதெல்லாம் நீண்டனும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவில் வந்து நீங்கள் வாழைப்பூவை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எதுவுமே வராது பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கு உதிரப்போட்டும் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வாழைப்பூச்சாறை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கூட மிளறு தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க பன்னெண்டு அர்த்த ரெண்டு உங்களுடைய சுவைக்கேற்ப நீங்கள் போட்டுக்கலாம் நாடு சக்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உதிரைப் போட்டு வந்து குறையுங்க வயிற்று வலிங்கிறது பெயினே இல்லாமல் குறைஞ்சிரும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி நம்ம அந்த வாழைப்பூவை சேர்த்திக்கிறதுனால நம்மளுடைய பீரியட்ஸும் ரெகுலராக வர ஆரம்பிக்கும் பெயின் அதிகமாக இருக்காது நம்ம கற்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகி நமக்கு மலட்டுத்தன்மைங்கிறது ஒன்று ஏற்படவே ஏற்படாது அதனால தான் பெரியவங்க அந்த காலத்திலேருந்தே வாழைப்பூ வந்து உணவில் பெண்களுக்கு அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா வாழைப்பூவில் வந்து ரசம் மாதிரி செஞ்சு உங்கள் உணவில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்காது நீர் கட்டி வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வாழைப்பூவில் வந்து எவ்வளவோ மருத்துவ பயன்கள் அதிகமாக அடங்கியிருக்குதுங்க வாழைப்பூ எங்காச்சும் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக வாழைப்பூவை சமைச்சு சாப்பிடணுங்க வாழைப்பூவில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க இதனால் நம்மளுடைய மூளை வந்து சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் மூளை எப்போதுமே விழிப்புணர்வுடன் இருக்கணும் அப்படின்னா நம்ம வாழைப்பூவை உணவில் அடிக்கடி சமைச்சு சாப்பிடலாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து உணவு முறை அப்படிங்கிறது வெளி உணவு பழக்கங்கள் தான் அதிகமாக இருக்குது வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத விட நிறையா பெண்களும் சரி ஆண்களும் சரி வந்து ஹோட்டலில் இருக்கிற உணவுகளை தான் விரும்பி சாப்பிட்றாங்க இந்த மாதிரி அதிகமாக நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றதுனால நமக்கு வயிற்றில் புண் அல்சர் இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அதனால் வாழைப்பூவை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அல்சர் வயிற்று புண் குடல் எரிச்சல் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சரியாயிடுங்க என்னதான் நம்ம வெளி உணவுகளை அதிகமாக விரும்பி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைந்த உணவுகளையும் நம்ம உணவில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்குங்க வெளி உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் கண்டிப்பாக உடலுக்கு நல்லது இதயம் நோயாளிகளும் இரத்த அழுத்தத்தை சீரான நிலையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாழைப்பூவை உங்களுடைய உணவில் சேர்த்திட்டு வரலாங்க அதிகமாக வாழைப்பூவை நம்ம உணவில் சேர்த்திக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வராது அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வுகளுடைய ஒரு முடிவுங்க கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது இவங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கணும் மூளைக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்சர் பூண் சரியாகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த வாழைப்பூவை உணவுல அடிக்கடி உங்களுடைய உணவுல வந்து சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் ஆகுங்க உடல் மெலிஞ்சு உள்ளியாக இருக்கிறவங்க உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னா வாழைப்பூவில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க வாழைப்பூவை நம்ம எந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடை வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க வாழைப்பூவை அதில் இருக்கிற நரம்புகளை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பருப்பு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் இதை வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வாழைப்பூவை வந்து உள்ளே போட்டு அஞ்சு ஆறு விசில் விட்டு இறக்கிடுங்க அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணுங்கள் மூணு ஸ்பூன் அளவு நெய் விட்டு எப்பவும் போல் கடுகு கருவேப்பிலை தழை இதை போட்டு நல்லா தாளித்து இப்போ நம்ம விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கோம் அந்த குக்கரில் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு இந்த உணவை நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம் இல்லைனா சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு வாங்க டெய்லியும் முப்பது நாளைக்கு இதை டெய்லியும் க கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை வந்து அதிகரிக்குங்க இவ்வளவு இவ்வளவுதாங்க வாழைப்பூவோட மருத்துவ பயன்கள் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பிரியா சுப்பிரமணியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க தேங்க்யூ